கம்பல்சிவ்னஸ்ல இருந்து கான்சியஸ்னஸ் எப்படி மூவ் ஆகுறதுன்னு கேட்டிருக்கீங்க. நம்மளுடைய பரம்பூர் எஜுகேஷன்ல இருந்து ராம்நாத் வந்து ஒரு அழகான இரண்டு வீடியோ வந்து பண்ணியிருந்தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். இரண்டாவது வீடியோ வந்து ராம்நாத் பண்ணதை இப்போ இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி கான்சியஸ்னஸ்ல அழகா வாழ்றதுன்றது பக்காவா சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷனோட இன்ச் பை இன்ச் வித் புக் ரெஃபரன்சஸோட சயின்டிஃபிக் அப்ரோச்சாக சித்தர்கள் சொன்னதோட இன்றைக்கு வாழ்ந்த வாழ்கின்ற வாழப்போகின்ற அனைத்து ஞானிகளுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்து அந்த வீடியோ வந்து இருக்கு. ஸோ கான்சியஸ்னஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கம்பல்சரி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க சேத்தன். சேத்தன் உங்களுக்கு நான் ஒருத்தர் நம்பர் தர நோட் பண்ணிக்கோங்க. இவர்கிட்ட இந்த சரஸ்வதி சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒன்லி ஃபார் மெயின்லி ஃபார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவே சரஸ்வதி சூரணம், சிவன் உபதேசித்த சரஸ்வதி சூரணம் நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட வந்து நீங்க வந்து ரமேஷ் அவர் பேரு திருப்பூர்ல இருக்காரு. 9585252676 மறுபடியும் சொல்றேன், 9585252676 சித்தா ரமேஷ் வினோத்ல அவரு, இவர் பேர் ரமேஷ். இவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சரஸ்வதி சூரணம் ஒன்று வச்சிருக்கீங்களாமே அது என்ன அது கொஞ்சம் கொடுங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அவர் வந்து கொடுப்பாரு. நீங்க அதை வாங்கி உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லை நீங்க தான் நீங்களே நீங்க தான் அந்த குழந்தைனா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஞாபக சக்தி அப்படி வேலை செய்யும். ஒருவேளை வள்ளலார் ஞான மூலிகையும் நீங்க யூஸ் பண்ணிட்டு சரஸ்வதி சூரணமும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த சரஸ்வதி சூரணம் அந்த மிக்சிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்காக, மூளையை அபரிமிதமா வேலை செய்வதற்காக. ஸோ அது என்ன மற்ற டீட்டெயில்ஸ் வந்து அந்த என்ன மிக்சிங் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்றது அந்த டீட்டெயிலாம் நீங்க அவர்கிட்ட நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நன்றி குருகடாட்சம். ஃப்ரீ கிளாஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ தான் திருப்பூரில் ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஃப்ரீ கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏப்ரல் மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், இந்த டேட் மட்டும் பார்த்துக்க. ஏப்ரல் மாதம் 16 நாள் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ரீ கிளாஸ் வந்து திருப்பூரில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படுவர்கள் 9345788027 அப்படின்ற நம்பருக்கோ, அப்படி இல்லாட்டினா 8110811058 அப்படின்ற நம்பருக்கும் ஃபோன் பண்ணி உங்களுடைய நேமை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ 50 பேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ கிளாஸ் வந்து அலோவ் பண்ணிட்டுருக்கோம். காரணம் என்னென்னா திருப்பூர் ஆசிரமத்தில் அதிகப்படியான இடம் என்பது கிடையாது. ரெண்டாவது வர்றவங்களுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே, ரெண்டு வேலை ஸ்நாக்ஸ்லேருந்து அவங்க வந்து பார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இடங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இப்போதைக்கு 50 பேராக அலோவ் பண்ணிகிட்ருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சொந்தமாக ஆசிரமம் ஆரம்பித்து நம்ம போகும்போது ஒரு ஒரு 1000 பேருக்குன்னா கூட உட்கார வச்சு அசால்ட்டா வந்து மொத்த விஷயங்களையும் ஃப்ரீயா சொல்லி தர அளவுக்கு நம்மளும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அடுத்தடுத்த கட்டம் வளரும் போது நிச்சயமாக இந்த 50 பேருன்றது அடுத்த கட்டம் மிகப்பெரிய லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை வந்து இது அடுத்த கட்டம் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ன்றது பரம்பொருள் எஜுகேஷன் கொண்டு போறதுக்கு விருப்பப்படுபவர்கள் ஒருவேளை திருப்பூர் சைடோ இல்லை கோயம்புத்தூர் சைடோ நிலம் இருக்கு அப்படின்ற சொல்றதுக்கு விருப்பப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் இதை வந்து ஒரு ஏன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ன்றது என்னோட மட்டும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயம் வேணாலும் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் முடிவு பண்ணாங்கன்னா யார் வேணாலும் ட்ரஸ்டி ஆகலாம், யாருடைய மக்களுடைய சொத்து தான் இது. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ஜிஓல வந்து அடுத்த கட்டம் வந்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்றது பரம்பொருள் எஜுகேஷனா மாதிரி மக்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல இந்த ஞானத்தை வந்து கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் வந்து இப்போ டைரக்ட் கிளாஸஸ்ல இருந்து 1-to-1 செஷன்ல இருந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர்ற ஏப்ரல் மாதம் அந்தமான் சிறையில இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற சிறைகள்ல இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் இலவசமா வந்து ஒரு நாள் வகுப்பு வந்து எடுக்கலாம்னு சொல்லி பரம்பூர் ஃபவுண்டேஷன் முடிவு பண்ணி அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிரிசன்ஸ் IGP வந்து நம்ம லெட்டர் கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து அதுக்குண்டான இப்போ ப்ராசஸ்ல வந்து போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு SP வந்து நமக்கு வந்து அதுக்கு முழு சப்போர்ட்டிவா வந்து ஐயா வந்து இருக்கிறாரு. அவர் CRPF
எஸ்பி கேடர்ல இருக்கக்கூடியவர். சோ இந்த சப்போர்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா இன்னும் நிறைய பேர் கொடுக்கறதுக்கு வந்து மக்களாகிய நீங்கள் விருப்பப்படுபவர்கள் நிலமாகவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் கட்டுறதுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷனுக்கே ஃபோன் பண்ணி நீங்க என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா பர்சனலா உங்களுக்கு வந்து அவங்க எனக்கு என் கூட அப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஃபர்தரா நீங்க என் கூட பர்சனலா நீங்க மீட் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவித்து இதை ஃபர்தரா எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற டிஸ்கஷன்ல வி கேன் மிங்கிள் இட். ஸோ ஃபர்தரா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து ஒரு சும்மா இது ஒரு யூடியூப்ல மட்டும் பேசிட்டு யூடியூப்ல ரீச் வந்து ஜாஸ்தி இருக்கு, பட் வந்து இது ஒவ்வொரு மனிதருக்கும் நேரடியா கொண்டு போய் சேர்றதுக்கு நம்ம வந்து களப்பணிகள்ல வந்து ஈடுபட வேண்டியது இருக்கு. ஸோ அந்த களப்பணிக்குண்டான பொருளாதாரத்தையும் அந்த களப்பணிக்குண்டான ஒரு நிரந்தரமான இடத்தையும் அந்த களப்பணிக்குண்டான அந்த கட்டிட அமைப்புகளையும் வந்து தேவைப்படுறதுக்கு இப்ப ஆல்ரெடி நம்ம பரம்பூர் ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. சோ விருப்பப்படுவர்கள் முன்னாடி வரும்போது இதை நிச்சயமாக அடுத்த கட்டம் இலவசமாக இன்னும் நிறைய பேர் கொண்டு போகலாம். சோ நெக்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் ஆஸ் ஆஃப் நவ் அனௌன்ஸ்டு வந்து பாத்தீங்கன்னா April 16 பௌர்ணமி அன்னைக்கு சனிக்கிழமை வந்து திருப்பூர் ஆசிரமம் பரம்பூர் ஃபவுண்டேஷன்ல நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படுவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம், அதுக்கு முன்பதிவு அவசியம். ஸோ தயவு செய்து முன்பதிவு பண்ணிட்டு வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி.